எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு மை சேனல் சுபா ரங்கநாத். நான் உங்க சுபஸ்ரீ. வீடியோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டைட்டில் பார்த்து வேகமா வந்திருப்பீங்க. இது கண்டிப்பா வந்து விமன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய, கேர்ள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடியோ தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இது கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டே டு டே லைஃப்க்குமே இது வந்து சில நான் ஹேக்ஸ் மாதிரி ஷேர் பண்ணிருப்பேன், டிப்ஸ் மாதிரி ஷேர் பண்ணிருப்பேன். இதுல எது வேணா உங்களுக்கு வந்து டே டு டே லைஃப்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அண்ட் நிறைய பேர் என்ன பர்சனலா வந்து இன்ஸ்டாகிராம்ல கேட்ட ஒரு க்வெஸ்சன்ஸ், ஏன்னா சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல அவங்க கமெண்ட் பண்ண முடியாதுன்றதுனால பர்சனலா என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு இந்த மெசேஜ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நீங்க சொன்னதுல ஏதாவது ஒண்ணு என்னோட ஃப்ரெண்டுக்கும் என்னோட அக்காக்கும் என் தங்கச்சி யாருக்கா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதை அவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க. சோ கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இதெல்லாம் காமிச்சிருக்க ஏதாவது ஒரு ப்ராடக்டோ ஏதாவது ஒரு விஷயமா இருந்தா அது உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு தோணுச்சுன்னா எதுக்குமே நான் வந்து லிங்கே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அதை நீங்க வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதான் நான் ரொம்ப நேரம் பேசாம இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அண்டர்ஆர்ம் ஸ்வெட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற பாருங்க. இது வந்து 145 ரூபாய், இது அண்டர்ஆர்ம் ஸ்வெட் பேட்ச் அப்படின்னு சொல்லி சிரோனா அப்படின்ற பிராண்ட்லேருந்து வந்திருக்கு. இது உங்களுக்கு இந்த வேர்வையால் என்ன ஆகும்னா, சில அந்த துணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதிலெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கரை மாதிரி படிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ பேக்கெட் பேக்கெட்டாக இருக்கும், ஒன்றுத்தில் வந்து உங்களுக்கு ரெண்டு வரும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. டோட்டலா 10 இருக்கும் நினைக்கிறேன், கரெக்டா இப்ப ஞாபகம் இல்ல. சோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நான் ஒண்ணே ஒன்னு ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதுல வந்து ரெண்டு இருக்கா நீங்க பாத்திருப்பீங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். நீங்க ஒன்னு ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது ஆக்சுவலி நீங்க பிளவுஸ் எந்த ரெண்டு கைக்கு ஒன்னு ஒரு பேக்கெட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க அவங்க. சோ இது நீங்க வந்து இந்த மாதிரி சைட்ல பீல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அண்ட் இதை நீங்க வந்து அப்படியே உங்களோட அந்த எந்த துணி யூஸ் பண்றீங்களோ அதுல நீங்க ஸ்டிக் பண்ண வேண்டியதுதான். சோ இப்ப நான் வந்து இந்த பிளவுஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி துணியில என்ன ஆகும்னா, நம்ம அந்த வேர்வை பட்டு 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 நாளடைவில் அது வந்து உங்களுக்கு அந்த கலரே வந்து ஒரு மாதிரி போயிடுங்க, அது வேற மாதிரி கலர் ஆகிடும். ஸோ அதனால நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் நம்மளை வந்துட்டு அந்த நம்ம துணியை வந்து நம்ம பார்த்துக்கிறதுக்கும் ஈஸியாக வாஷ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக. அண்ட் நம்மளோட வேர்வை வந்து வெளில தெரிஞ்சாலும் இதுவாக தானே இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக இந்த ஹேக் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்சைட், அதாவது வந்து உல்டா பண்ணிக்கோங்க உங்களோட துணியை, சரிங்களா, இன்சைட் அவுட்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கர் நீங்கள் ரெண்டு சைடும் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஓரத்தில் ஃப்ரண்ட்டில் ஒரு வாட்டி பேக்கில் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா ஜஸ்ட் அழுத்தி விட்டுருங்க. ஸோ நல்லா சீட் ஆகிடும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேட் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த வேர்வை வந்து வருது இல்லையா அண்டர்ஆர்ம்ஸில், அது வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ இதை நீங்கள் அப்படியே திருப்பி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்சர்வ் ஆகிறது அந்த பேடில் படும், உங்களுக்கு வந்து வெளில தெரியாது. இது ஒரு சம ப்ராடக்ட். ஸோ எப்படி இருக்குன்னு மேலே பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலி இப்படி தான் ரிசல்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து என்கிட்ட எல்லாருமே ரொம்ப முக்கியமாக கேட்குறது பார்த்தீங்கன்னா, என்னோட அண்டர்ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குக்கா. அண்டர்ஆர்ம்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த கழுத்து, அப்புறம் இந்த எல்போ சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த இடம், அப்புறம் இன்டிமேட் ஏரியாஸ்லாம் ரொம்ப டார்க்காக இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஹோம் ரெமெடிஸ்லாம் தாண்டி நிறைய பேர் இப்போ விரும்புறது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி அண்டர்ஆர்ம் ஏரியா வந்து டார்க்காக இருக்கிறது, இன்டிமேட் ஏரியாஸ்லாம் டார்க்காக இருக்கிறது வந்து நார்மல். இதுக்கு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எதனால் அது ஃபஸ்ட்டு ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் நான் அதுக்கான இதெல்லாம் சொல்லிடுறேன், சரிங்களா. ஸோ அண்டர்ஆர்ம் டார்க்கனிங் வந்து எதனால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப டைட்டான க்ளோத்ஸ்லாம் வேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு ரீசன். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணி மாற்றிக்கோங்க, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டியான புவர், அதாவது எப்படி சொல்கிறது, இன்னர்வேர்லாம் ரொம்ப லோ குவாலிட்டியில் போடுறீங்க அப்படின்லாம் ஷேவ் பண்ணாமல் நல்ல ஒரு லோஷன்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அண்டர்ஆர்ம்ஸ் வந்து டார்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு சொல்யூஷன் மாதிரி இப்போ கொஞ்ச நாளாகவே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து சீரியஸாக அந்த ரிசல்ட் வந்து பிடிச்சிருக்கு. ஒரு 15 நாள் கிட்ட நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இது உங்களோட ஷேர் பண்ணா உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால வந்து ஷேர் பண்றேன். இது பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ்ட் ஒயிட்னிங் கிரீம் ஃபார் அண்டர்ஆர்ம்ஸ் அண்ட் இன்டிமேட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி நான் வாங்கல, எனக்கு அனுப்பியிருந்தாங்க ரிவ்யூக்காக. அண்ட் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட வந்து ஹானஸ்டான ரிவ்யூ தான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் தான் வந்தது, எப்பவுமே அட்டைப்பட்டியில் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அண்ட் இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி, இது ஆக்சுவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றதுனால உங்களுக்கு காமிக்கணுன்றதுனால இந்த அட்டைப்பட்டி வச்சிருக்கேன்.
ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பேக்கேஜிங்கில் இருக்குங்க. இது பேசிக்காக எதுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ்க்கும் இன்டிமேட் ஏரியாஸையும் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஒயிட்டன்ன்றது தாண்டி அதை லைட்டன் பண்ணும்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா உங்களோட நார்மல் முன்னாடி எப்படி இருந்து அந்த ஒரு ஸ்கின் டோனுக்கே அது அழகாக வந்து கொண்டு வந்து சேர்த்துடுது. ஏன்னா இது நான் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது என்னோட எல்போஸ் அண்ட் என்னோட அந்த கழுத்துக்கிட்ட நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு இது சீரியஸாக பிடிச்சிருக்கு. இது ரொம்ப சேஃப் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஹார்ஷ் கெமிக்கல் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இந்த பேரபன் சல்ஃபேட் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து பிஹெச்சும் நல்லா பேலன்ஸ்டாக வச்சிருக்காங்க. ஸோ இது நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட டெக்ஸ்டர் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இது ஜஸ்ட் ஒரு பம்ப் பாட்டிலில் வருது, நீங்கள் இந்த மாதிரி பம்ப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. ஸோ பாருங்க எப்படி இருக்கு டெக்ஸ்டர், ஒரு மாதிரி க்ரீமியா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஸ்மெல்லும் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி மைல்டா தான் இருக்கும், ரொம்ப ஓவரா இருக்காது. இதை நீங்க வந்துட்டு உங்களுக்கு அண்டர் ஆர்ம்ஸ் அண்ட் இன்டிமேட் ஏரியாஸ் மட்டும் டார்க்கா இருந்தா யூஸ் பண்ணாம நீங்க வந்து உங்களோட அந்த உங்களுக்கு வந்து கழுத்து கருப்பா இருந்தாலோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த எல்போஸ் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அந்த இடம் கருப்பா இருந்தாலும் அண்டர் ஆர்ம்ஸ் அதுக்கப்புறம் உங்களோட இன்டிமேட் ஏரியாஸ் எது வந்து உங்களுக்கு வந்து பிளாக்கா இருக்கு, பிளாக்ன்றது தாண்டி உங்களுக்கு ரீசன்ட் டைம்ஸ் அது ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது என்னோடது வந்து ரொம்ப ஒரு டார்க்கான எல்போஸ்ன்னு சொல்லி, ஏன்னா உங்களுக்கு அந்த லைட்னிங்ல கண்டிப்பாக தெரியாது. பட் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படி இருக்கிறத நான் வந்து எப்படி லைட்டன் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த க்ரீம் நான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் இங்கே டேரெக்டாக பம்ப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் இடத்த நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த க்ரீம் எடுத்து நீங்க நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா கொஞ்சம் நிறைய எடுத்துட்டேன், இந்த பக்கமும் நான் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே இந்த இடத்துக்கும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சூப்பராக வந்துட்டு அப்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணுங்க ஒரு நாளைக்கு. இப்போ நீங்க வந்து காலையில யூஸ் பண்ணிருக்கு அதுக்கப்புறம் நைட் யூஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி ரெண்டு வாட்டி நீங்க யூஸ் பண்ணுங்க. எப்பவுமே வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு ரிசல்ட் தெரியல அப்படின்னு நினைக்காதீங்க. அண்ட் எனக்கு வந்து 15 days ஆச்சு அந்த ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் போது. அண்ட் நீங்க வந்து உங்களோட லைட் அந்த டார்க்கா எவ்வளவு இருக்குன்றத பொறுத்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ரிசல்ட் தெரியும். ஸோ தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது பொண்ணுங்க மட்டும் இல்லாம பசங்க கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது இன்னொரு சூப்பரான விஷயம். ஸோ வந்து கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இது வந்து அமேசான் பிளிப்கார்ட் அந்த மாதிரி வெப்சைட்ஸ் கூட இருக்கு, உங்களுக்கு லிங்க் கே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேணும்னா செக் அவுட் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்லெஸ் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரா வந்து நான் காமிக்க போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிப்பிள் கவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 229 rupees வருது. ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ஒரு சிலிக்கான் மாதிரி இருக்கும் இது. ஆக்சுவலி இது நான் வந்து மஸ்ட் ஹேவ் ப்ரா அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோலையுமே இதை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதை தொடர்ந்து ரெகுலராக வந்ததுனால நான் வந்து இப்போ இதை ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா சிலிக்கானில் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பேக்லெஸ் ட்ரெஸ் இல்லை டீப் நெக் ப்ளவுஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் போடுற ஒரு ஆள்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் பின்னாடி இருக்கில்ல இந்த பேப்பரை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட அந்த நிப்பிள் ஏரியா இருக்கு இல்லையா அந்த இடத்துல தண்ணி அந்த மாதிரி எண்ணெய் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நீங்கள் ஒட்டிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக் ஆகிடு எவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதே கவர் வச்சு நீங்கள் மூடி வச்சாதான் அந்த க்ளூ அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ எப்படி ஸ்டிக் பண்ணணும் ஏதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் இந்த லெஃப்ட்டில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வருஷக்கணக்கில் வரும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு வருஷம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இதை மாற்றுறது ஒரு அட்வைசபிள் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், லைஃப் சேவிங் ஹேக் இதெல்லாம். ஸோ அடுத்து நம்ம வரப்போகிறது வந்து க்ளீவேஜ் தெரியுது, சில ட்ரெஸ்ஸுக்கெலாம் டீப் நெக் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எப்படி இந்த மாதிரி நம்ம மறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து 349 rupees. இது வந்து ஸ்பான்சர் வீடியோ அப்படிலாம் கிடையாது, நான் சொன்னேன் அந்த ப்ராடக்ட் எனக்கு ரிவ்யூக்கு வந்ததே தவிர இதெல்லாம் நான் என் கை காசு தான் போட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ணவொன்னே இந்த மாதிரி ஒரு 3 pieces துணி துணியாக கொடுத்துருவாங்க, ஒரு மாதிரி லேஸ் மாதிரி மேலே இருக்கும். அண்ட் கீழே இந்த மாதிரி கேமிசோல் இது மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ எனக்கு பீச் கலர் மாதிரி ஒரு கலர் வந்துருந்தது, அடுத்து வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி வந்தது. இது ஒரு பேசிக் கலர்ஸ்ன்றதுனால இந்த காம்பாக்ஷனை பிக் பண்ணிடுது. இதிலே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் உங்களுக்கு, என்ன நீங்கள் அதையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலே இந்த மாதிரி ரெண்டு எலாஸ்டிசிட்டி இது மாதிரி கொடுத்துருவாங்க. அண்ட் பின்னாடி உங்களுக்கு அந்த பட்டன்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து இழுத்துக்கலாம் லெஃப்டில். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும், என்ன இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா அந்த பிரேசியரில் இதை நீங்கள் கொண்டு போய் இப்படி வந்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் அந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த எலாஸ்டிசிட்டியை கொண்டு போய் எத்தனாவது ஹூக் வேணுமோ அதில் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பட்டன் பண்ணி விட்டுருங்க. ஸோ ரெண்டு சைடுமே நீங்கள் பட்டன் பண்ணிவிட்டு உங்களோட பிரேசியரை நீங்கள் நார்மலாக வேர் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி வேர் பண்ணிங்கன்னா மேலே அந்த இமேஜில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு லேயர் துணி மாதிரி இருக்கும், பட் அதை வந்து துணியோடு வந்த மாதிரி தெரியுமே தவிர உங்களோட க்ளீவேஜ் அந்த டீப் நெக் ப்ளவுஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு
அப்படின்னா டீப் நெக் ட்ரெஸ்ஸுக்குலாம் விசிபிளாக தெரியாது. ஸோ நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ். ஒயிட் டிஸ்சார்ஜ்க்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேண்டி லைனர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ரியோ அப்படின்ற பிராண்ட், பட் நான் இது யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதால உங்களுக்கு காட்டுறேன். 140 ரூபா வருது. ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா போட்டிருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இதில் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய குட்டி குட்டி குட்டியாக சானிட்டரி நாப்கின் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதுவே வந்து சின்ன சைஸில் வரும். ஸோ இதுதான் வந்து பேண்டி லைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கவரில் வரும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டனாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பனாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, சானிட்ரி நாப்கினோட சின்ன வெர்ஷன் இது. ஸோ இது நீங்கள் வந்து ரெகுலராக கூட நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்போ டிஸ்சார்ஜ் ஓவராக இருக்குது, சில பேருக்கு அந்த பீரியட்ஸ் முடிச்சு கொஞ்ச நாள் வந்துட்டு சரிங்களா, உங்களுக்கு அந்த இதெல்லாம் வராது, உங்களுக்கு டிஸ்சார்ஜ் வந்து தான் ஆகுமே தவிர அந்த மாதிரி ஆகாது. இல்லைனா வந்து பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி சில பேருக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஹெவியாக ஆகும். ஸோ அந்த மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேண்டி லைனர்ஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஏன்னா சானிட்டரி நாப்கின் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது. பேண்டி லைனர்ஸ் கம்பேர்ட் டு சானிட்டரி நாப்கின்ஸ் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் வந்து டே டு டே இதுக்காகவே வந்து அவங்க இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது அந்த மூக்கு கிட்ட ரொம்ப படாத பாடுபடுவோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்ஸ் விற்குது. இது வந்து 240 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஹிப்ஹாப்லேருந்து சார்கோல் நோஸ் ஸ்ட்ரிப்ஸ், இதுக்கு வந்து நிறைய ரிவ்யூஸ் இருக்குது. அண்ட் 10 கொடுத்துருவாங்க உள்ள, நிறையவே நல்லாயிருக்கும். அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி குட்டி குட்டியாக பேக்கெட்டில் வந்து 10 கொடுத்துருவாங்க. அண்ட் பேக்கேஜிங் எல்லாமே உங்களுக்கு சேஃபாக அழகாக வந்துடும். இதை நீங்கள் ஜஸ்ட் ஒன்றே ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த உள்ள அந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து எது யூஸ் பண்ண போகிறீங்களோ அது கிடச்சிரும். உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஒரு கவர் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க. அண்ட் ரொம்ப ஸ்டிக்கியாலாம் இருக்காது உங்களுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு சுடுதண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஓரளவு வார்மாக இருக்கிற துணியை வந்து அந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் இதை எப்படி இது பண்ணணும் பாருங்கள். வெட்டட் பீலட் பேஸ்டட் புல்லட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நானும் பண்ணேன். ஃபஸ்ட் என்ன பண்ணேன்னா சுடு தண்ணி லைட்டாக சுடு தண்ணி எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன் என்னோட மூக்கில். அண்ட் அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த பிளாக் கலரில் இருக்கிறது இல்லையா அது வந்து உங்கள் மூக்கு மேலே படணும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக சென்டர் பார்ட்டில் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நல்லா அழுத்தி கொடுங்க. ஏன்னா இதில் க்ளூ தன்மை கம்மின்றதுனால உங்களுக்கு ஒட்டாது. அதனால தான் அந்த 10 நிமிஷம் வந்து நீங்கள் அந்த சுடு தண்ணியில் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புல் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வலிக்கும். பட் அந்த வழி கூட வர்த் இட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணும்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் இதில் ஏதாவது நான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்கும் இல்லையா, அதை வந்து எது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுலேயும் நான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன், அதுலேயும் நீங்கள் என் கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இதை நான் சொல்லியிருக்கேன். அந்த தேவைப்பட்ட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது ஆஃபர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தனா அதுவுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்மளோட சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்மளோட சேனல் சுபாரங்கனத்தை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தை வர அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஸோ ஃபியூச்சர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.